என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பேரலலகிராம்ங்கிற ப்ராப்ளம். தமிழில் பேரலலகிராமை என்ன சொல்லுவாங்கன்னா இணைகரம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு பேரலலகிராமை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். தமிழில் வந்து இணைகரத்தை உருவாக்கும் சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேரலலகிராம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதுக்கு பேர் கொடுத்துருங்க. ஏபிசிடின்னு பேர் கொடுத்துருங்க. இப்போ ஏபிசிடிங்கிறது ஒரு பேரலலகிராம், சரிங்களா? இதில் என்னென்னலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பிசி, சிடி, டிஏ இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து டயகனல் ஏசி, டயகனல் பிடி கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த பேரலலகிராம் பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏபியோட ஆன்சரும் சிடியோட ஆன்சரும் ஈக்குவலாக வரும். அதுக்கடுத்து பாருங்கள், இதனுடைய ஆப்போசிட் சைடுனா இது தானே. அப்போ பிசி ஈக்குவல் டு டிஏ வந்து ஈக்குவலாக வரும். புரியுதுங்களாம்மா? அது ஏபி ஈக்குவல் டு சிடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஈக்குவல் டு டிஏ. அடுத்து வந்து பாருங்கள், டயகனல் வந்து நாட் ஈக்குவல்னு வரும். அதாவது என்ன, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக வரும். அதுக்கடுத்து இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக வரும். டயகனல் வந்து நாட் ஈக்குவல் வரும். பாருங்களேன், ஏசியோட டயகனல் பெருசாக இருக்குங்களா? இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஏசியோட டயகனல் பெருசாக இருக்குது. பிடியோட டயகனல் என்ன இருக்குது? சின்னதாக இருக்குது. அப்போ வந்து டயகனல் வந்து நாட் ஈக்குவல்னு வரும். புரியுதுங்களாம்மா? சரி, இப்போது இந்த டயகனல் நாட் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது ஒரு மெத்தட். இல்லைன்னா மிட் பாயிண்ட் வந்து ஈக்குவல்னு சொல்லி வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுவும் கரெக்டு தான், ரெண்டு மெத்தடுமே கரெக்டு தான், சரிங்களா? நம்ம வந்து டயகனல் வந்து நாட் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, பேரலலகிராம் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் வந்து ஈக்குவல், அடுத்து வந்து டயகனல்ஸ் நாட் ஈக்குவல்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இது வந்து என்னென்னா ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அல்லது டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 - x2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 - y2 த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு ஃபார்முலா எது யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். சார், எனக்கு அது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது மெத்தட் இருக்குங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த மெத்தட் தான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், கால்குலேட்டரில் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக 10 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏபிசிடின்னு நம்மளும் பேர் கொடுத்துட்டோம். இங்கே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். கொடுத்தக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து பேர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏன்னு கொடுக்குறோம். இந்த கமாக்கு முன்னாடி இருக்கிறது ஃபஸ்ட்டாக இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏன்னு கொடுத்துருங்க. ஏ வந்து என்ன, 1 - 2y. அடுத்து பாருங்கள், பி வந்து பாருங்கள், பி ஈக்குவல் டு -1 + 4i. அடுத்து சி ஈக்குவல் டு 5 + 8i. கொஸ்டின் வந்து எடுத்து எழுதும்போது கரெக்டாக எடுத்து எழுதணும், சரிங்களா? ப்ளஸ் மைனஸில் மாற்றக்கூடாது, அப்போ ஆன்சரை மாறிடும். அப்போ டி ஈக்குவல் டு 7 + 2i. அப்போ வந்து என்ன, ஏபிசிடின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ என்ன என்ன பண்ணோம்னா, ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஏபிங்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்கள். ஏபி ஈக்குவல் டு, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம்னா, a - b ஞாபகம். ஏபிங்கிற டிஸ்டன்ஸ்னால் a - b, பிசினா b - c அப்படி ஞாபகம். அப்போ ஏபினா a - b. இப்போ ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 - 2i இங்கே எழுதிடுங்க. பியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -1 + 4i. இன்னொரு தடவை சொல்கிறோமா, நல்லா கவனிச்சுங்க. ஏபினா a - b, ஏனுடைய இது எழுதி வச்சு மைனஸ் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எழுதியாச்சு. எழுதிட்டு மறக்காமல் வெளியே வந்து இந்த மாதிரி மாடலஸ் கொடுத்துடணும். அந்த ரெண்டு வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் மாடலஸ். கொடுத்துட்டு இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மோடுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் சிஎம்பிஎல்எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் காம்ப்ளெக்ஸ் மோடு. அப்போ காம்ப்ளெக்ஸ் மோடு கீழே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 நம்பர். 2 வந்து அமுத்துனீங்கன்னா இப்போ காம்ப்ளெக்ஸ் மோடு வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த மாடலஸ் விட்டுருங்க. இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் இருக்குங்களா, ப்ராக்கெட் கொடுத்துருங்க. 1 - 2. இந்த ஐக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இஎன்ஜிங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது அமுத்துனீங்கன்னா ஐ வந்துடும். அமுத்து பாருங்கள், 1 - 2i. அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 + 4, இந்த இஎன்ஜி பட்டன் அமுத்துங்க, ஐ வந்துடும். அப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்துறீங்கன்னா, இங்கே பாருங்கள், மாடலஸ் இங்கே கொடுத்துருங்க. ரியல் பார்ட் என்ன வருது பாருங்கள், 2. இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணோம்னா, ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். அமுத்துனீங்கன்னா இமேஜினரி பார்ட் வந்துடும். இங்கே பாருங்கள் -6, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஐ. அப்போ 2 - 6i தான் பார்த்தீங்கன்னா இதை சப்ராக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர். இப்போ இங்கே மாடலஸ் இருக்கனால, இப்போ மாடலஸ்ன்றாவே நம்ம என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். மாடலஸ் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே ரியல் பார்ட் என்னென்னு பாருங்கள், 2, இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருங்க. இமேஜினரி பார்ட் என்னென்னு பாருங்கள், ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், ஐனா இமேஜினரி, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் -6. அப்போ ரியல் பார்ட் வந்து 2, இமேஜினரி பார்ட் வந்து -6, இங்கே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்கொயர் ரூட் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ரூட்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் கால்குலேட்டரை டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட் 2, ப்ராக்கெட் க்ளோஸ், ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -6, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் அமுத்து ஈக்குவல் அமுத்து ஆன்சர் வந்து பாருங்கள் 40. அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம், ஏபி ஈக்குவல் டு √40, அவ்வளோதான். புரியுதுங்களாம்மா? அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்.
இப்போ பிசியோட டிஸ்டன்ஸ் பிசி ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் பி மைனஸ் சின்னு எழுதிக்கணும். இப்போ பிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிக்கு பதிலாக மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ எழுதிக்கலாங்களா, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ. அடுத்து சிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைவ் ப்ளஸ் எயிட் ஐ எழுதிட்டு மறக்காமல் இங்கே என்ன பண்ணணும்னா மாட்லஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ இந்த மாட்லஸ் இங்கே கொடுத்துருங்க, இது கால்குலேட்டரில் சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபைவ் ப்ளஸ் எயிட். நல்லா கவனிச்சிங்கன்னா ஐக்கு வந்து இஎன்ஜிங்கிற பட்டனை வந்து அமுத்தணும், அமுத்திட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் அமுத்தினீங்கன்னா ரியல் பார்ட் டைரெக்டாக கிடச்சிடும் மைனஸ் சிக்ஸ். இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல். இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் ஐ அவ்வளோதான். இப்போ மாடுலஸ்னால் நம்ம என்னமோ கொடுப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஃபஸ்ட் ரியல் பார்ட் என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் சிக்ஸ், இமேஜினரி பார்ட் பாருங்கள் ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் ஃபோர். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோமா, ஸ்கொயர் ரூட்டை ஒன்றுமே பண்ணக்கூடாது, ரூட்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் கால்குலேட்டர் டைப் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் சிக்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் ஃபோர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ஈக்குவல் டம்னா ஆன்சர் என்ன பாருங்கள் ஃபிஃப்டி டூ. அப்போ பிசியோட ஆன்சர் ரூட் ஃபிஃப்டி டூ. அப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், பிசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து பாருங்கள் ஏபியோட வேல்யூ ரூட் ஃபார்ட்டி, பிசியோட வேல்யூ ரூட் ஃபிஃப்டி டூ வந்துருக்கு, புரியுதுங்களா? இதை பார்த்தோன்னே ஆன்சர் வந்து மிஸ்டேக்ஸை வந்துட்டு நினச்சிடக்கூடாது. இப்போ பேரலகிராம் பொறுத்தளவு மூணாவது வேல்யூ ஈக்குவல் வரும், ஏன்னா ஆப்போசிட் சைட் சார் ஈக்குவல். இப்போ ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து பிசி கண்டுபிடிச்சிருக்கோம், சிடி கண்டுபிடிக்கும் போது தான் இந்த ஏபியோட ஆன்சர் வந்து நமக்கு வரும், சரியாம்மா? இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, சிடி கண்டுபிடிக்கிறோம். சிடியினுடைய டிஸ்டன்ஸ், சிடியோட டிஸ்டன்ஸ் வந்து சி மைனஸ் டின்னு வச்சுக்கலாங்களா. அப்போ சிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைவ் ப்ளஸ் எயிட் ஐ, ஃபைவ் ப்ளஸ் எயிட் ஐ. அப்போ டிக்கு பதிலாக பாருங்கள், டி ஈக்குவலாக டி ஈக்குவல் டு செவன் ப்ளஸ் டூ ஐ, வெளியே வந்து மாட்லஸ் கொடுத்துடணும். அடுத்து இங்கே என்ன கொடுத்துக்கலாம், மாட்லஸ் கொடுத்துட்டு கால்குலேட்டரில் இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, ஃபைவ் ப்ளஸ் எயிட் ஐ ப்ராக்கெட் க்ளோஸ் மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி செவன் ப்ளஸ் டூ ஐ ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ ஈக்குவல் டம்னா ரியல் பார்ட் மைனஸ் டூ, இமேஜினரி பார்ட்டுக்கு ஷிஃப்ட் அமுத்து ஈக்குவல் அமுத்துன்னு பாருங்கள், சிக்ஸ் ஐன்னு வருது ப்ளஸ் சிக்ஸ் ஐ. இங்கே பாருங்கள் ஐ வந்து இங்கே இருக்குது பாருங்களேன், ப்ளஸ் சிக்ஸ் ஐ. இப்போ மாட்லஸ் கொடுத்தா நம்ம என்னமோ கொடுக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். வாட் இஸ் ரியல் பார்ட் ஹியர், இங்கே வந்து என்னென்னா மைனஸ் டூ, அடுத்து இமேஜினரி பார்ட் பாருங்கள் சிக்ஸ். இப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டை ஒன்றுமே பண்ணக்கூடாது, அடுத்து பாருங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் டூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி சிக்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ஈக்குவல் நம்பர் ஆன்சர் எடுத்து பாருங்கள் ஃபார்ட்டி. இப்போ ரூட் ஃபார்ட்டி. இப்போ சிடியோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ரூட் ஃபார்ட்டி. நல்ல கவனிங் பாருங்கள், இப்போ ஏபியோட வேல்யூ ரூட் ஃபார்ட்டி வந்துருச்சு, ஏபியோட வேல்யூ ரூட் ஃபார்ட்டி வந்துருச்சு, சிடியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ரூட் ஃபார்ட்டி வந்துருச்சு, கரெக்டுங்களா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டிஏ கண்டுபிடிக்கும், புரியுதாமா? ஏபி கண்டுபிடிச்சோம், பிசி கண்டுபிடிச்சோம், சிடி கண்டுபிடிச்சோம், அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஏ. இப்போ டிஏனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டிஏ ஈக்குவல் டு டி மைனஸ் ஏன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது டியோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், செவன் ப்ளஸ் டூ ஐ, இங்கே எழுதிங்க செவன் ப்ளஸ் டூ ஐ, டூ ஐ. அடுத்து ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன் மைனஸ் டூ ஐ, புரியுதுங்களா? அப்போ ஒன் மைனஸ் டூ ஐ. அப்போ அடுத்து நம்ம என்னமா பண்ணணும், வெளியே வந்து மாட்லஸ் கொடுத்துடணும், கொடுத்துட்டு மாட்லஸ் இங்கே கொடுத்துருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி செவன் ப்ளஸ் டூ ஐ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒன் மைனஸ் டூ ஐ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா ரியல் பார்ட் வந்து சிக்ஸ் வந்துருச்சு, இமேஜினரி பார்ட்டுக்கு ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஐங்கிறது தான் டிஎனுடைய ஆன்சர். இப்போ மாடுலஸ் இருந்தால் நம்ம என்னமா பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் வந்து சிக்ஸு, இமேஜினரி பார்ட் வந்து ஃபோர். அப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் நம்ம வந்து டைப் பண்ணணும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி சிக்ஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபோர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ஈக்குவல் நம்பர்னா ஆன்சர் என்ன பாருங்கள் ஃபிஃப்டி டூ. அப்போ டிஏவனுடைய ஆன்சர் வந்து ரூட் ஃபிஃப்டி டூன்னு வந்துடுச்சு, ரைட்டுங்களா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இப்போ இந்த நாலு சைடு கண்டுபிடிச்சிட்டோம், ஏபி பிசி சிடி டிஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டயக்னல் ஏசி, அடுத்து டயக்னல் பிடி, ரெண்டு கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா? இப்போ டயக்னல் ஏசி கண்டுபிடிக்கலாம், டயக்னல் ஏசி ஈக்குவல் டு ஏசினா ஏ மைனஸ் சின்னு அர்த்தம். அப்போ ஏயோட ஆன்சர் என்ன பாருங்கள், ஒன் மைனஸ் டூ ஐ, இங்கே எழுதிக்கலாங்களா? ஏயோட ஆன்சர் வந்து ஒன் மைனஸ் டூ ஐ. அடுத்து சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைவ் ப்ளஸ் எயிட் ஐ, சிக்கு வந்து ஃபைவ் ப்ளஸ் எயிட் ஐ. வெளியே வந்து நம்ம என்ன கொடுக்கணும், மாடுலஸ் வந்து நம்ம கொடுத்துடணும், மாடுலஸ் கொடுத்துட்டு இப்போ இங்கே மாடுலஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து என்னங்க, சால்வ் பண்ணலாங்களா? சால்வ் பண்ணும்போது பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் மைனஸ் டூ ஐ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபைவ் ப்ளஸ் எயிட் ஐ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டம்னா
ரியல் பார்ட் என்ன வருது பாருங்கள் மைனஸ் ஃபோர். அடுத்து பாருங்கள் இமேஜினரி பார்ட்டுக்கு ஷிஃப்ட் எம்தி ஈக்குவலம் தோணும், ஆன்சர் என்னது பாருங்கள் மைனஸ் டென் ஐ. இப்போ மைனஸ் ஃபோர் மைனஸ் டென் ஐ. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மாடலஸ் இருக்கிறனால ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கும் போது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் வந்து என்ன மைனஸ் ஃபோர், இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் டென். இப்போ ரூட் அப்படியே வச்சுக்கலாம், ரூட்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் நம்ம வந்து டைப் பண்ணலாம். அப்போ டைப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மைனஸ் ஃபோர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் டென் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர். இப்போ ஈக்குவலம் ஆன்சர் வந்து பாருங்கள் ரூட் 116 வருது. அப்போ இங்கே என்ன எழுதலான்னா டயகனல் ஏசி ஈக்குவல் டு ரூட் 116 எழுதியாச்சு. புரியுதுங்களாம்மா, இப்போ ஏசியோட ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டயகனல் பிடி கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே எழுதிடலாங்களா டயகனல் பிடி, டயகனல் பிடி ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன எழுதலாம் பி மைனஸ் டி. ஓகேங்களா, இப்போ பியோடது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி வந்து மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ, இங்கே எழுதிடுங்க மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ. அப்போ டி இக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க செவன் ப்ளஸ் டூ ஐ, செவன் ப்ளஸ் டூ ஐ. வெளியே நம்ம என்ன கொடுக்கணும் மாடுலஸ் வந்து கொடுத்துடணும். அப்போ இங்கே வந்து மாடுலஸ் எழுதிட்டு இதை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஐ ப்ராக்கெட் க்ளோஸ் மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி செவன் ப்ளஸ் டூ ஐ ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ ஈக்குவலம் தினீங்கன்னா ரியல் பார்ட் வந்து மைனஸ் எயிட் வருது, இமேஜினரி பார்ட்டுக்கு ஷிஃப்ட் எம்த்து ஈக்குவலம் தினீங்கன்னா இமேஜினரி பார்ட்டு டூ ஐன்னு வருது, இங்கே வந்து ப்ளஸ் டூ ஐ. இப்போது மாடுலஸ் இருக்கிறனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே ரியல் பார்ட் வந்து என்ன மைனஸ் எயிட், இமேஜினரி பார்ட் வந்து என்ன டூ. இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே வச்சுக்கலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மைனஸ் எயிட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு டூ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர். இப்போ ஈக்குவலம் தான் ஆன்சர் என்னது பாருங்கள் ரூட் 68 வருது. அப்போ டயக்னல் பிடி, டயக்னல் பிடி ஈக்குவல் டு ரூட் 68. புரியுதுங்களாம்மா, டவுட் இருக்குங்களா, டயக்னல் பிடி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா ரூட் 68. இப்போது ரிசல்ட் எடுத்து எழுதலாம் பாருங்கள், ரிசல்ட்டு ரிசல்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிசல்ட்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே கிடச்ச ஆன்சரில் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் மார்க் பண்ணலாங்களா, ஏபியோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு ரூட் 14 கிடச்சிருக்கு ஏபியோட ஆன்சர். அடுத்து பிசியோட ஆன்சர் வந்து ரூட் 52, இந்த பிசி பிசியோட ஆன்சர் வந்து ரூட் 52 கிடச்சிருக்கு. சிடியோட ஆன்சர் பாருங்கள், சிடியோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, சிடியோட ஆன்சர் ரூட் 14 கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் டிஏனுடைய ஆன்சர் ரூட் 52. அப்போ டிஏன்னா நம்ம என்ன இருக்கலாம், இங்கே வந்து ரூட் 52 கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் ஆப்போசிட் சைட் சார் ஈக்குவலாக வந்துடுச்சு. அடுத்து டயக்னல் ஏசி, ஏசியினுடைய டயக்னல் பாருங்கள் ரூட் 116, இந்த ஏசியினுடைய டயக்னல் இங்கே என்ன கிடச்சிருக்கு ரூட் 116 கிடச்சிருக்கு. அடுத்து பிடியோட டயக்னல் பாருங்கள் ரூட் 68 கிடச்சிருக்கு, இங்கே இருந்த பிடியோட டயக்னல் இது வந்து என்ன ரூட் 68 கிடச்சிருக்கு. இந்த படத்தை பாருங்களேன், படத்தை வச்சு உங்களுக்கு உங்களால் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள் பேரலலுகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தானுங்க. இங்கே பாருங்கள் ஏபியும் சிடி ஈக்குவல் வந்துருச்சா, அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஏபி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னமா வந்திருக்கு, ஏபியோட ஆன்சரும் சிடியோட ஆன்சர் ஈக்குவலாக வந்திருக்கு ரூட் 40. ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம வந்து ஈக்குவலாக வந்திருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்து செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், ஆப்போசிட் சைட்ஸ் பிசியும் டிஏவும் ஈக்குவல், பிசி ஈக்குவல் டு டிஏ ஈக்குவல் டு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ரூட் 52. புரியுதுங்களாமா, பிசி ஈக்குவல் டு டிஏ ஈக்குவல் டு ரூட் 52. இந்த ரெண்டு சைடு ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், இந்த ரெண்டு சைடு பாருங்கள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கரெக்டாக வந்துருச்சு. அடுத்த டயக்னல்ஸ் நாட் ஈக்குவல்னு சொன்னோம், இங்கே பாருங்கள் ஏசியோட டயக்னல் வந்து பெருசாக இருக்குது, பிடியோட டயக்னல் வந்து சின்னதாக இருக்குது. அப்போ வந்து டயக்னல்ஸ் வந்து நாட் ஈக்குவல். நம்ம என்னென்ன எழுதலாம், மூணாவது பாயிண்ட்ஸ் வந்து டயக்னல் ஏசி, டயக்னல் ஏசி நாட் ஈக்குவல் டு டயக்னல் பிடி. சரிங்களா, ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஏசியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள் ரூட் 116, நாட் ஈக்குவல் டு பிடியோட ஆன்சர் வந்து ரூட் 68. அவ்வளோதான். எழுதுனதுக்கப்புறம் கடைசியில் நம்ம என்ன எழுதலாம்னா தேர்ஃபோர் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லைன்னா கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே வந்து பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம் இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு கூட எழுதிக்கலாம். தேர்ஃபோர் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர், கொடுத்தக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபார்ம் ஏ பேரலலோகிராம், கொடுத்தக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எதை ஃபார்ம் பண்ணுது பேரலலோகிராமை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. புரியுதுங்களாமா, பேரலலோகிராம் அவ்வளோதான், இணைகரத்தை வந்து இணைகரம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.